ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு அறுசுவை. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதகம் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த மோதகத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் உள்ளே சேர்த்துருக்கேன். அதாவது இனிப்புக்காக இன்றைக்கி நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் கூட நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மாவு பை செய்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். அளவாக இத்தினோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு கரும்பு சக்கரை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அது வந்து கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இதை நான் வடிகட்டி தனியாக வச்சுக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூட ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா இது பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க. இப்போது அந்த இனிப்பு பாகெல்லாம் நல்லா வத்திருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கப் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கப் மாதிரி இருக்கிற இதுக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் ஸ்டஃப்பிங்கை ஆறினதுக்கப்புறம் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இப்போ பிடிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மோதக ஷேப்பில் நமக்கு வேணுங்கிற ஷேப் எது எது வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை இப்போ பிடிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.